Welcome to Vani with Samayal. இன்னைக்கு வந்து left over rice வெச்சு நான் வடை செய்ய போறேங்க. எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த 1 கப் நான் ரைஸ் எடுத்துர்க்கேன். இத வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு இதல கால் கப் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கறோம். பாருங்க இந்த கால் கப் அளவுக்கு நான் தயிர் ஆட் பண்ணிட்டு மிக்ஸில போட்டு nice அரைக்க போறேன். அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி nice அரைச்சிட்டேங்க. இதுல வந்து கால் கப் ரவை சேர்த்துக்கலாம். கால் கப் பச்சரிசி மாவு அதை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் இந்த கால் கப் வெங்காயம் மெல்லிசா அரிஞ்சு போட்டுக்கங்க. இது வந்து 2 பச்சை மிளகாய் 1 துண்டு இஞ்சி nice அரைச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கறேன். 1 கால் டீஸ்பூன் ஜீரகம் கொத்தமல்லி ஒரு சும்மா கொஞ்சமா கொத்தமல்லி புதினா கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்த மாதிரி 1 கால் கப் சேர்த்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சோடா உப்பு அதாவது பேக்கிங் சோடா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு இது கொஞ்சம் உங்களுக்கு ரவையோ இல்ல பச்சரிசி மாவையோ தேவைப்பட்டா நம்ம சேர்த்துக்கலாம். வடமாவு அளவுக்கு கரெக்டா இருக்கணும். இது கூட தண்ணியே ஆட் பண்ண வேண்டாம். இந்த தயிர் போட்டுறோம் அதுவே போதும். நல்லா கலந்துட்டு காமிக்கிறேன். இப்ப பாருங்க மாவு வந்து நல்லா கலந்துட்டேன். நான் சேர்த்த அளவு ரவை பச்சரிசி மாவு கரெக்டா இருக்கு. அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு மூடி வச்சிட்டு அதுக்கு அப்புறமா கூட போடலாங்க. இத வந்து சின்ன சின்னதா உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வடை வேணுமோ அந்த சைஸ்க்கு எடுத்துக்கலாம். கைக்கு கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கோங்க நல்லா ஒட்டாம வரும். தண்ணி தொட்டுட்டு போடலாம். கொஞ்சம் சடசடப்பா கேக்கும் வேற ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி தொட்டுட்டு இந்த மாதிரி பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மெதுவடையா இருந்தா ஒரே வேற கையில போட்டுடலாம். இந்த மாதிரி பிரஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா எப்படி சொல்றதுன்னு பாக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஊறட்டுங்க அப்புறமா போடுறேன். இப்ப பாருங்க எல்லா மாவையும் இந்த மாதிரி பால் பால்ஸா செஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தட்டி வச்சுட்டு பொரிச்சுக்கலாம். நான் எண்ணெய் வச்சுட்டேன் சூடாவது போட்டு எடுத்துக்கலாம். நேரத்துக்கு கிளறாதீங்க அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா கிளறலாம். இப்ப ஒரு பக்கம் செவந்ததுமே நான் திருப்பி போட்டுட்டேன். நல்லா செவந்து வரட்டுங்க அப்பதான் நல்லா இருக்கும். உள்ள அந்த ரவை பச்சரிசி மாவு எல்லாமே வேகணும். சாப்பாடு வந்து சாதம் வந்து நல்லா ஈஸியா நல்லா இருக்கும் சாஃப்டா இருக்கும். ஏன்னா நம்ம தயிர் போட்டு அரைச்சிருக்கோம் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இது காரம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். பாருங்க பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்க. நல்லா செவக்க பொரிச்சுட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து தீயை வந்து மீடியமா தான் வச்சிருக்கேங்க. அப்பதான் சரியா இருக்கும். ரொம்ப ஹைலியும் வைக்க வேண்டாம் சிம்லயும் வைக்க வேண்டாம். வடை போடும்போது எப்பயுமே சிம்ல வைக்க கூடாது. பாருங்க இந்த அளவு பொரிஞ்சா போதும். எப்படி இருக்கு பாருங்க மொறு மொறு மொறுன்னு டேஸ்ட் வந்து மசாலோட மாதிரி இருக்கும். நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சு போட்டிருக்கோம். ஆனா பார்க்க வந்து மெதுவடை மாதிரி இருக்கும். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க. நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்ப பாருங்க எல்லா வடையும் இந்த மாதிரி சுட்டாச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு.
நல்லா மொறு மொறு மொறுன்னு இருக்குங்க. இந்த மாதிரி பண்ணால பாருங்க எவ்வளவு சாஃப்டா எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. நம்ம ரவை வடை கூட போட்டுருக்கோம் இல்லையா, ரவைய தயிர்ல ஊற வச்சுட்டு அதை அரைச்சு கூட போட்டிருக்கோம். அதை விட இது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க. சூப்பரான வடை, அருமையா இருக்கு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.